என் பேர் கார்த்தி, அது முக்கியமே இல்லை. ஏன்னாக்கா வந்துட்டு என் ஊர் வழங்கம்மன், அது முக்கியம். ஏன்னாக்கா வந்து பொன்னீஸ்வரர் ரோல் ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் ஊர் ஃபுல்லாக எக்ஸ்பெக்டேஷன் பிரம்மாண்டமாக இருக்கும்னு, பாகுபலியை கிராஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. Nandini's character, because my name is Nandini, I want to see what real Nandini is all about. எனக்கு பொன்னியின் செல்வன் பத்தி தெரியும், அண்ட் இந்த 70 இயர்ஸ் கனவுனால ஸ்டில் ஐ எக்ஸ்பெக்ட் மணி சார் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நம்புறேன், கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மூவி இது ஆக்சுவலி. ஸோ புக்கு படிச்சதுனால வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் டு சீ இன் விஷுவல் எஃபெக்ட்ஸ். Nandini's character, because my name is Nandini, I want to see what real Nandini is all about. ஏன்னா அந்த இமேஜினரி கோ இங்க பெர்ஃபார்மன்ஸ் சும்மாவே ஐஸ்வர்யா ராய் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ இன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலி புக்கு நான் ஆல்ரெடி எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு பொன்னியின் செல்வன் பத்தி தெரியும், அண்ட் இந்த 70 இயர்ஸ் கனவுனால ஸ்டில் ஐ எக்ஸ்பெக்ட் மணி சார் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நம்புறேன், கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே 1 டைம் வாட்சபிள் 2 டைம் வாட்சபிள் அப்படிலாம் சொல்லுவாங்க, அண்ட் எடிட் பண்ணுறதெல்லாம் உங்களோட கையில் இருக்குது, பார்த்து எடிட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஆதித்ய கரிகாலன், நந்தினி, வந்தியத்தேவன் அண்ட் மோர் ஓவர் பூங்குழலி, தேங்க்யூ. படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ. கதை வந்து ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி தெரியும் கதை, ஆனால் இதுக்காண்டியே இந்த படம் பார்க்கணுங்கிறதுக்காண்டி நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கதை கேட்டுட்டு மறுபடியும் வந்திருக்கேன். படத்துக்கு கேரக்டரைசேஷன் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்து தான் சொல்லணும். வந்தியத்தேவன் ரொம்ப பிடிக்கும். அருள்மொழி தேவன் வந்து அவர் இன்ட்ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா வந்தியத்தேவன் வந்து ஃபஸ்ட்டே வந்துடுவார், ஹீரோவுக்கு முன்னாடி வந்தியத்தேவன் கேரக்டர் தான் உள்ளே வரும். ஆனால் அவர் செகண்ட் ஹீரோவாக தான் இருப்பார். ஆனால் அந்த அருள்மொழி ஒருவன் எப்படி உள்ளே கொண்டு வராங்க, சோழநாட்டுக்குள்ளே எப்படி வராரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குது. இன்னொன்று வந்து நந்தினி கேரக்டர் வந்து வில்லி, அது ஆக்சுவலாக அந்த நீலாம்பரி கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சிக்னேச்சர் தான் அது நீலாம்பரி கேரக்டரே ஒரு சிக்னேச்சர் தான், நந்தினி கேரக்டர் வச்சு தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. எல்லாருமே கரெக்டாக பொருந்துறாங்க ப்ரோ. ஜெயம் ரவி, நான் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்கும்னு நினச்சேன், வாய்ஸ்லாம் நான் இதில் பார்க்கும்போது தெரிஞ்சு பக்கவாக இருக்குது. கார்த்தி வந்து நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பக்கவாக பண்ணுவார், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே தேவையில்லை. இன்னொன்று வந்து சரத்குமாராக இருக்கட்டும், எனக்கு இன்னொன்று வந்து நம்ம இதில் 1000 ஒரு நடித்த நம்ம கார்த்தி பார்த்திபன் வந்து இதில் எப்படி இருப்பார், இங்கே சின்ன ரோல் தான் சொல்கிறாங்க, பட் அதுக்காண்டியும் ஒரு வெயிட்டிங் இருக்குது கண்டிப்பாக. எக்ஸ்பெக்டேஷன் பிரம்மாண்டமாக இருக்கும்னு, பாகுபலியை கிராஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. கேட்கல ப்ரோ. ப்ரோ ஆப்வியஸாக என்ன கேட்டிங்கன்னா, பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப காலமாக இருந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க, பட் எனக்கு அந்த கதை தெரியாது. ஸோ நான் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் படம் கூட இன்னும் லைக் ஒரு கார்ட்டூனிஸ்டிக்காக படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நான் அது இன்னும் பார்க்கல, நான் பார்த்தா படத்தில் தான் பார்க்கணும். ஸோ கேரக்டர் வைஸ் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நந்தினி கேரக்டர், பிகாஸ் ஒரு பாசிட்டிவ் ரோல், எல்லா படத்துலேயும் பாசிட்டிவாக இருந்துட்டு ஒரு வில்லி கேரக்டராக பார்க்கணும், அவங்க எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போம். தென் குந்தவி கேரக்டர் வந்து அப்பியரன்ஸ் வைஸில் எப்படி இருக்காங்க, லைக் த்ரிஷா ஆல்ரெடி எப்போவுமே அழகு, ஓகே. ஸோ அவங்க ஒரு ட்ரெடிஷ்னலாக அவங்கள காட்டுறாங்க, அதுவும் அந்த பன்லாம் வச்சுட்டு. ஸோ அது பார்க்குறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். என் பேர் கார்த்தி, அது முக்கியமே இல்லை. ஏன்னாக்கா வந்துட்டு என் ஊர் வழங்கம்மன், அது முக்கியம். ஏன்னாக்கா வந்து பொன்னீஸ்வரர் ரோல் ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் ஊர் ஃபுல்லாக வழங்கம்மான், பம்பம் படை, ஆரியப்படை, அந்த அவங்க 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 போர்படை ஃபுல்லாக வந்து 4 படம் இருக்குது. அது ஃபுல்லாக இருக்கிறது வந்து எங்கள் ஊர்லேருந்து 4 கிலோமீட்டர் தான். என் ஊர் வழங்கம்மான், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த கதை ரெவல் ஃபுல்லாக எங்கள் ஊரில் இருக்குது, சரியா? ஸோ வந்து என் பேர் கார்த்திகிற முக்கியதோட என் ஊருக்கு பற்றி அதுக்காக வந்திருக்கேன். பொன்னீஸ்வரன் கதை படிக்கும்போது வந்துட்டு நான் சின்ன வயசில் நான் நீச்சல் அடித்த அந்த ஊர், அந்த நதி, அது எல்லாமே எனக்கு மைண்டில் வந்துருந்துச்சு, சரியா? அப்படி தான் பார்த்துருக்கேன். காவேரி ஆறு, அந்த பொன் எல்லாமே வந்துட்டு நான் எங்கள் ஊர் கதை அப்படி தான் வந்துச்சு. ஸோ அந்த படம் பார்க்குற அந்த காரணம், முக்கியமான காரணம் வந்துட்டு எனக்கு ஊரோட கரண்ட்டாக இருக்கும். எனக்கு கதை நல்லா ஃபுல்லாகவே தெரியும் எனக்கு, அந்த நதியில் நடந்தது எல்லாமே தெரியும் எனக்கு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்தில் வந்து வந்தியத்தேவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன்னா எனக்கு ரஜினிகாந்த்
கமலஹாசன் எம்ஜிஆர் எல்லாரும் ஆசைப்பட்ட கேரக்டர் வந்து வந்தியத்தேவன். அது மிகப்பெரிய கேரக்டர். அதை பண்ண போகிற யாருன்னு வச்சிக்கல, இப்போதைக்கு வந்துட்டு அவர் பெரிய மாஸ் ஹீரோலாம் கிடையாது. ஆனால் கார்த்திக் இன்றைக்கி நைட்டு 8:50 சர்தார் வந்து டீசர்ட் டைலர் வந்துருக்கு, வந்திருக்கு. அவர் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் 2-3 வருஷத்தில் அவர் பெரிய மாஸ் ஹீரோ ஒரு கார்த்திக் ஒரு வருங்கிறார். ஏன்னா வந்து இந்த ரோல் ஆசைப்பட்டது ரஜினிகாந்த், கமலஹாசன், எம்ஜிஆர் மூணு பேரும் மிகப்பெரிய ஆளுங்க. அவங்க ஆசைப்பட்ட ரோல் இது, அவர் பண்ணுறாரு, மாஸாக வரும். ஏன் தெரியுமா, அந்த ரோலுங்கிறது சாமியாக இருக்கணும், ஆக்டிங்கும் இருக்கணும், திறமையும் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். அவர் வந்து ஒரு கோல் நோக்கி இருப்பார். அவருக்குன்னு வந்து குரங்கு அந்த ஒரு ஃபேமிலி வம்சம் இருக்கும். அவங்க வந்து பெரிய ராஜ பரம்பரை தான், எல்லாத்தையும் இழந்துருவாங்க. கதைப்படி இழந்துருவாங்க. அதை அடையணும்னு சொல்லிட்டு தான் வந்து பொன்னியின் செல்வனுக்கு கரிய சொல்ல ஹெல்ப்பாக கேட்பாரு, ஹெல்ப்பாக ஒன்று வந்திருப்பாரு, கதைப்படி ஹெல்ப் பண்ண வந்திருப்பாரு. ஆனால் அவர் மனசில் அவருக்கு ஒரு ராஜ்ய வேணுங்கிற ஆசை இருக்கும், எல்லாருக்குள்ளும் ஆசை இருக்கும்ல அந்த. ஏன் தெரியுமா, ஏன்னா வந்து சோழ பெரிய பரம்பரை, அவங்க ஹெல்ப் பண்ண போனாக்க நமக்கு ஒரு பரம்பரை கிடைக்கும், ஒரு ராஜ்யம் கிடைக்கும். அந்த ஆசையெல்லாம் பண்ணுவார். இது அது இந்த படத்தை வெளி பண்ண நம்புகிறேன். நான் படம் நான் பார்க்கல, ஃபஸ்ட் ஷோ தான், ஃபஸ்ட் ஷோ நம்புகிறேன், நடக்கிற ஆசைப்பட்றேன். ஆனால் கார்த்திக் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன்.